ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வெங்காயமே சேர்க்காம ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்க போகிறோம் அடுப்பில் ப்ரெஷர் பேன் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருகினது ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நான் வதக்கிக்கோங்க இது வறுபட்டதும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் பேஸ்ட்டாக இது எதுக்கு இப்போயே அரைக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம ஜஸ்ட் லாஸ்ட்டில் இதை கொட்டி இறக்கிடுவோம் அதனால தான் இது என்னென்னா வருப்பட்டதும் நம்ம அதை ஜாரில் போட்டு தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ தேவையான காய்கறிலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம் இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேண்டானாக்க இது நீங்கள் போட வேண்டாம் கருவேப்பிலையும் எடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே வருத்தம் இல்லையா அதே ப்ரெஷர் பேனில் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம் இப்போ கருவேப்பிலையை முதல்ல போட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனை இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் உங்களுக்கு வேண்டான்னா இஞ்சி பூண்டு விழுது போட தேவையில்ல இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க டைரெக்டாக காய்கறி போட்டுடலாம் நம்ம வந்து இப்போ கேரட் சௌ உருளைக்கிழங்கு பீன்ஸு பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கிறோம் வதக்கினதும் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறோம் நிறையா விசில்ஸ் விடாதீங்க ஏன்னா காய்கறி எல்லாம் குழஞ்சி போயிடும் ஒன் ஆர் டூ விசில்ஸ்க்கு மேலே விட வேண்டாம் இந்த காய்கறி முழுகிற அளவு தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட போகிறோம் இப்போது இப்போ ப்ரெஷர் பானை திறந்துட்டு நீங்கள் காய்கறி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு ராஸ் மெல் வராது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு விழுதியுமே நம்ம ஃபர்ஸ்டே ஆட் பண்ணி விசில் விட்டதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லை இப்போது வெங்காயம் ஆட் பண்ணாமல் சூப்பரான குருமா ரெடி ஆகிடுத்து இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பமுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பத்தன் அமைத்தீங்க